ஆண்டவருக்கு நமக்குள்ள ஃபெலோஷிப் ஐக்கிய சரியாக இருந்தால் அவருடைய குரலை கேட்க முடியும், அவருடைய சாயலை பார்க்க முடியும், அவருடைய சித்தத்தை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நம்ம இப்படி பேசி பேசி பழகிட்டால், நீங்கள் முதல் ஆரம்பத்தில் நீங்கள் எனக்கு ஃபோனில் பேசுனா இது யார் நீங்கள் அப்படின்னு கேட்பேன், என்ன பிரதர் நான் தானே அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கேட்டு கேட்டு குரல் பழகின பிறகு உங்களுடைய குரலை கேட்டோன்னு தெரிஞ்சிடும், பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். கண்டிப்பாக. அப்போ ஆண்டோரை நம்ம பேசி பழக்கம் அதிகமாயிட்டாலே, இது கத்தர் பேசுகிறாரா சாத்தான் பேசுகிறாரா என் மாம்சத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆண்டோருக்கு நமக்குள்ள பழக்கத்தை வச்சு தான், என்றைக்கே ஒரு நாள் பேசுனா யாருங்க பேசுகிறீங்க அப்படின்னு கேட்போம். தினம் பேசிக்கிட்டே இருந்தால் அப்படி கேட்க மாட்டோம், ஆண்டவர் தான் அப்படின்னு டக்குன்னு தெரிஞ்சிடும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்ப ஆசீர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபம் என்பது தேவனோடு வாழும் ஒரு இனிமையான அனுபவம். தேவனோடு நாம் பேசுவதும் தேவன் நம்மோடு பேசுவதும், இந்த இரண்டு அனுபவங்களும் இருந்தால்தான் ஜெபத்தின் ஆசீர்வாதங்களை நம்மால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு நெருக்கமான நண்பரிடம் பேசும்போது நீங்கள் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தால் அந்த உரையாடல் இனிமையாக இருக்குமா? இருக்கவே இருக்காது. நீங்கள் நேசிக்கிற நண்பரிடமிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது என்பதை ஆவலோடு எதிர்பார்ப்பீர்கள் அல்லவா? அதை போலத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நீங்கள் மாத்திரமல்ல அவரும் உங்களோடு பேச விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஜெபத்தில் தேவ சத்தத்தை கேட்க ஆர்வமுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? இன்றைக்கும் சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்கள் தேவ சத்தத்தை கேட்பது எப்படி என்பதை பற்றியதான ஆலோசனைகளை வழங்கி உங்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். இப்போ வந்து நம்மத்தில அன்மையான சகோதரர் ஜோசப் மனோகரம் வந்திருக்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்குறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படிதான் கரெக்டாக பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வெறும் கேள்வி கேட்குற ஆள் அல்ல, அவங்களும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவங்க. எழுப்புதலை பற்றி புஸ்தகமே அவங்க அவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாங்க. அதனால் அவங்க பல வருஷமாக ஊழியம் செய்கிறவர்கள், பல ஊழியர்கள் பழக்கம், அவங்க வந்து நல்ல ஜெபிக்கிற ஊழியர்களோட பழக்கம். அதனால் அவங்க கேட்குற கேள்வி வந்து உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கும், அவங்க சில விளக்கங்கள் சொல்லும்போது ரொம்ப தெளிவாகிவிடும். அதனால்தான் அவங்களை தேவன் நம்மத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் எல்லாருடைய சார்பாக சார் ஜோசப் மனோகரன் அவர்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிற ஸ்தோத்திரம் பிரதர். ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கு மேலே நீங்கள் கேட்குற விதம் அதுக்கு விளக்கம் சொல்கிறது மக்களுக்கு பிரயோஜனம். ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கும் அடுத்த கேள்வி என்ன வச்சுருக்குறீங்க? இப்போ இன்றைக்கி என்ன கேள்வி கேட்குனாக்கா, ஜபத்தில் தேவ சத்தத்தை எப்படி கேட்குறது? இப்போ எல்லாம் சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, நம்ம தலைக்கு மேலே நிறைய சத்தங்கள் வருதான், நிறைய சத்தங்கள். ஆனால் நிறைய சத்தங்கள் நம்மளால் காது கேட்க முடியல. எல்லா சத்தம் வர்றதுனால ஒரே வந்து நம்மளை தாக்குது. அந்த டைமில் ஒரு மனுஷன் பேசுகிறதா, இல்லை தேவன் பேசுகிறதா, இல்லை சாத்தான் பேசுகிறானா, இந்த தேவ சத்தத்தை எப்படி கேட்குறது? ஆனால் எங்கே போய் கேட்குறதுன்னு ஒரே அவதி. அதான் இன்றைக்கி தான் இந்த ப்ரேயர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ப்ரேயர் ரிவைவலிஸ்ட் அப்படின்னு கேட்டகிரியில் நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியே நாங்கள் கேட்குறோம். தெய்வ சத்தத்திற்கும் சாத்தானோட சத்தத்துக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? சில சமயம் அது என்னோடய மனசில் வந்து தாட்டா என்னம்மா அந்த ஒரு சந்தேகம் வருது, சரியாக புரிஞ்சுக்க முடியல. ஸோ இதுக்கு உங்களுடைய வேத அறிவில், உங்களுடைய அனுபவ பர்சனல் லைஃப் ப்ராக்டிஸில் நீங்கள் கண்ட ஆலோசனை மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கேட்க பயப்படுகிற ஒரு விஷயம் மனசில் இருக்கும். தனிப்பட்ட முறையில் போகும்போது நிறைய இந்த கேள்வி கேட்பாங்க, ஆண்டவரோடு பேச முடியுமா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியுமா, ஆண்டவரை தரிசிக்க முடியுமா? அப்போ ஆண்டவரை தரிசிக்கணும் என்ன செய்கிறார், அவருடைய குரலை கேட்கணும்னா என்ன பண்ணணும், எப்படி பேசுவார், அது நானாக நினைக்கிறதே கடவுள் பேசுகிறேன் நினச்சிக்கிட்டேன்னா? நீங்கள் சொன்ன இது மாதிரி நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இதை நம்ம தெளிவாக வசனத்தின் ஆதாரத்தோடு பார்த்துட்டா உங்களுக்கு தெளிவாயிரும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்திலேயே இந்த ரெண்டு விதமான அபிப்பிராயம் இருக்குது. என்னென்னா, தேவனெல்லாம் பார்க்க முடியாது, கடவுளெல்லாம் பேச மாட்டார், நமக்கு பைபிளை எழுதி கொடுத்துட்டாரு, அந்த வசனத்தை விசுவாசித்தா போதும், இதுதான் தேவனுடைய வார்த்தை,
இதுக்கு மேலே ஆண்டவர் பேசுவார்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதங்க அப்படி சொல்கிற பிரசங்கிமார்களும் இருக்கிறாங்க. அதுக்கு ரெண்டு மூணு வேத வசனத்தை காண்பிக்கிறவும் சொல்கிறாங்க. அது அதனால் எல்லாருக்குமே குழப்பம். ஆமாம், அப்போ கடவுளெல்லாம் பார்க்க முடியாது, நம்ம விசுவாசிக்கணும் அவ்வளோதான். அப்போ கண்டு விசுவாசிப்பதை விட அதுக்கு ஒரு வசனம்னு சொல்லி மக்களை வந்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பலர் இருக்கிறாங்க. அதனால் நிறைய பேருக்குள்ள கன்ஃபியூஷன், இதில் வந்து உண்மை ஆண்டவர் பேசுவாரா. அப்போ இதை பற்றி ஒரு தெளிவாக நம்ம அறிந்து கொண்டாதான் நமக்கு தெரியும் அவங்க எந்த வசனத்தை மெயினாக காமிக்கிறாங்கன்னா, யோவான் முதலாம் அதிகாரம் 18வது வசனத்தில் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை, அவ்வளோதான். அவர் காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் இதை வச்சு தான் இவங்க யார் சொன்னாலும் நம்பாருங்க, ஆண்டவர் பேசினார், இயேசுவை தரிசிச்சேன்னா நம்பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நல்லா கவனித்தா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்றது பாதி தான், வசனத்தின் பாதி. அடுத்த பாதி என்ன சொல்லுதுன்னா, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ பிதாவாகிய தேவனை நீ பார்க்க முடியாது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார், இவரை பார்க்க முடியும். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை மக்கள் புரியணும். பிதாவாகிய தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறாரு, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அதே ஆண்டவர் மனிதன் தன்னை பார்க்கவும் தன்னோடு பேசவும் பழகவும் தக்கதாக நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்து இயேசு என்ற பெயரில் உலாவினார். இவரை நம்ம ஈஸியாக தரிசிக்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும். சரி, அதிலேயே பழைய ஏற்பாட்டு காலத்தில் எடுத்துக்கொள்ள பிதாவாகிய தேவன் தான், அந்த பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாதுன்றாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் மோசேயை குறித்து சொல்லும்போது, எண்ணாகமம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசே குறித்து சாட்சி கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 6வது வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தர் என் வார்த்தைகளை கேளுங்கள். ஆண்டவரே சொல்கிறார், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். தெளிவு ஆண்டவரே சொன்னால் பேசுவேன், என்னை வெளிப்படுத்துவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நான் அவனுடனே மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். ஸ்பெஷலா அப்போ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, ஸ்பெஷல். அப்போ தேவன் வந்து பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் இங்கே தன்னை வெளிப்படுத்துகிறாரு. மோசே வந்து முகமுகமாக நான் அவனோடு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான், பேசுகிற அவருடைய சாயலை பார்க்க, அவருடைய சாயல் தெரியுது அவனுக்கு. மோசே பார்க்குறாள், ஆண்டவரே சொல்கிறார் சாட்சியா, முதல்ல விசுவாசிக்கணும், தேவனை நான் தரிசிக்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும்னு விசுவாசிக்கணும். சரி, எப்படி தேடினா ஆண்டவரை தரிசிக்க முடியும், அவர் தான் நம்மகிட்ட பேசுகிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிற, இப்போ தான் க்வெஸ்டின். முதல்ல நமக்கு வந்து அறிந்து கொள்ளணும், இயேசுவை நம்ம தரிசிக்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், அவர் இன்றைக்கும் பேசுகிற ஆண்டவர். ரெண்டாவது, நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, உங்களை மாதிரி முழு நேர ஊழியக்காரங்க தான் அவரை பார்க்க முடியும், தீர்க்கதரிசி தான் பார்க்க முடியும், பாஸ்டர் தான் பார்க்க முடியும், நான் பேங்கில் வேலை செய்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், எங்களுக்கெல்லாம் தரிசனம் ஆக மாட்டேன். இது ஒரு அவிசுவாசம். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இப்போ முழு நேர ஊழியக்காரங்க தான் பார்ப்பாங்க, பேசுவாருன்னா ஆபரக மொழி நேர ஊழியக்காரரா? இல்லை, அவர் ஃபேமிலியோட கணவன் மனைவி பிள்ளைகளோட அவர் மந்தையெல்லாம் வச்சு அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிற ஆளோட கர்த்தர் பேசினார். நோவாவோட ஆண்டவர் பேசினார், நோவா என்ன மொழி நேர ஊழியக்காரரா? இல்லை, அவர் தன் பிள்ளைக்கு மனைவி பிள்ளைகளோடு வாழ்கிறார், மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து தன் குடும்பத்துக்காக வேலையெல்லாம் செய்து சம்பாதிக்கிறார், அவரோட ஆண்டவர் பேசுகிறார். அப்போ மொழி நேர ஊழியக்காரர்கிட்ட தான் பேசுவார், தீர்க்கதரிசிகிட்ட தான் பேசுவார் என்று சொல்லி அது சாத்தானுடைய தந்திரம், எல்லாருமே அவிசுவாசத்துக்குள்ளாக்குவது. சின்ன பிள்ளைகிட்ட ஆண்டவர் பேசுவார், ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட ஆண்டவர் பேசுவார், ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட ஆண்டவர் பேசுவார், அவர் யாருக்கிட்டேயும் பேசுவார். ரெண்டாவது, எல்லாரோட சமாதானமாக இருக்கணும். கசப்பு, வெறுப்பு, அடுத்தவங்க மேலே வெறுப்பெல்லாம் இருந்து ஆண்டவர் பார்க்க முடியாது, ஏன்னா அவர் அன்பானவர். அதே இருதே நமக்கு வேணும். இந்த ரெண்டில் நம்ம கவனம் செலுத்தணும். ஒன்று, பாவமான காரியம், தேவனுக்கு நமக்கு நடுவாக எதுவும் வரக்கூடாது. ரெண்டாவது, மனுஷருடைய உறவில் நம்ம கரெக்டாக இருக்கணும், யார் மேலேயும் கசப்பு, வெறுப்பு, பகை
இந்த ரெண்டும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் தேவனை தரிசிக்க முடியும். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற முக்கியமான காரியம். சரி, இப்போது தேவனை தரிசிக்கிற அளவுக்கு பரிசுத்தம் நமக்கு எப்படி வரும்? அன்று சொல்ல, நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அவர் தான் பரிசுத்தமாக்குவார். நம்ம தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நாம் தரிசிக்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்மோட பேசணும், அதுக்கு தடையாக இருக்கிற பாவத்தை நீக்கி என்னை பரிசுத்தப்படுத்துன்னு கேட்டால் அவரே பரிசுத்தப்படுத்துவார். நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ளவே முடியாது, திணிக்க மாட்டார். திணிக்க மாட்டார் ஆண்டவர் வந்து. அப்போ நம்மளை ஒப்பு கொடுத்தா போதும், ஆண்டவரே நான் உம்மோட பேசணும், உம்மோட பழகணும், ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்கணும், அதுக்கு தடையாக இருக்கிற பாவத்தை மாற்றி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தினைக்கு சுத்திகரிக்கும். பரிசுத்த ஆவினால் உண்டாகிற ஒரு சுத்திகரிப்பு. ஆவியானவரை கொண்டு தேவன் நம்மை சுத்திகரித்து அவரே நம்மை ஆயத்தப்படுத்துவார். அதனால தான் தேவனுடைய குரலை கேட்கணும், அப்படி முழுமையாக அவரை பார்க்கணுமானா நம்ம டைம் எடுக்கணும். சும்மா போயிட்டு அப்படியே ஒரு ஜோ பண்ணிட்டு அண்ணா ஆண்டவர் பார்க்க முடியலையே, ஆண்டவர் பேசலையேன்னா எவ்வளோ நேரம் காத்திருந்தேன் அப்படின்னு கேட்டால் 5 நிமிஷம் 10 நிமிஷம். டைமை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்காமல் அவர் தரிசிக்க முடியாது. நான் ஒரு ஜட்ஜ் ஐயாவோட பேசினேன். அவங்க வந்து நீதிபதியாக இருக்காங்க, இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு அபிஷேகமற்ற தெய்வ மனுஷர். அவன்கிட்ட நீங்கள் எப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதுவீங்கன்னு கேட்டேன். ஒரு நாள் நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட். அப்போ அதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் சொன்னால், கத்தர் வந்து எனக்கு பேசுவார், நான் எல்லா அந்த சாட்சிகள் எல்லாம் வச்சு நிதானிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவரை ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஜெபிப்பேன் ஒவ்வொரு கேஸுக்கும். ஒவ்வொரு கேஸுக்கும் அவர் சொன்னார். அப்போ ஆண்டவர் வந்து தெளிவாக இதுதான் இதுதான் இதுதான். ஆனால் என் சட்டத்துக்கு மீறின காரியம் ஆண்டு சொல்ல மாட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுன்னு சொல்லுவாராம். அதுதான் எழுதுவார் அவர். நான் அவன்ட்டு ஆச்சரியமாக கேட்டேன், ஆண்டவர் வந்து பாவமாக பேசுவார் இதை குறி. அப்போ ஜட்ஜ்மெண்ட் எழுதுவதை குறித்து கூட ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னா அவர் விசுவாசத்தை ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் பேசுகிறார். அப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, நான் ராத்திரியில் அமைதியாக எல்லாத்துக்கும் வீட்டில் மனைவி பிள்ளை எல்லாம் தோணு தனியாக ரூமில் உட்காந்து தனியாக ஆண்டவரை நானும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆண்டவர் வந்து என்கிட்ட பேச 2 மணி நேரம் ஆகும். 2 hours நான் வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணுவேன் அவரை சந்திக்க. அவருடைய பேசுகிறதுக்கு நான் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி என்னை ஒப்பு கொடுத்து என்கிட்ட இதாக குறை இருக்குதா பாவம் இருக்குதா பெருமை இருக்குதா எல்லாத்தையும் அறிக்கிட்டு அறிக்கிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர் உமக்கு எனக்கு நடுவில் எதுவுமே இருக்கூடன்னு ஜெபிச்சு சில சமயம் 2 மணி நேரம் ஆகும். நான் என்னை ஆயத்தப்படுத்தி அப்போது ஆண்டவர் வந்து எனக்கு தெளிவாக பேசுவார். ரெகுலராக தேவன்ட்டு பேசுகிற தேவ மனுஷனுக்கே 2 மணி நேரம் வருது. அப்போ வந்து ஆனால் இன்னும் இதில் பழகி நெருங்கி வந்துட்டால் அப்புறம் 2 மணி நேரம் ஆகாது. நீங்கள் வந்து கத்தரோடு உள்ள ஐக்கியத்தை 24 மணி நேரம் காத்து கொண்டீங்கன்னா 5 நிமிஷம் கூட ஆதாண்டு பேசிடுவார். அப்போ அந்த லெவலுக்கு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபு போகணும் ஆண்டவரை நெருங்கி. அப்போ தான் அந்த மாதிரி பேச முடியும். இப்போ முதலமைச்சரை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினா டைம் கொடுப்பாங்க, வா அன்னி 1 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துடணும்பாங்க. எல்லாத்தையும் இதை எடுத்துறது செல்ஃபோன் கொண்டு போகிறார்கள், எல்லாத்தையும் காலி பண்ணி உட்காந்துருக்கணும். ஒரு 5 நிமிஷம் சீஃப் மினிஸ்டர் பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து போய் கடைசியில் போனால் 5 நிமிஷம் பேசிட்டு உடனே அனுப்பிடுவாங்க செக்யூரிட்டி இதெல்லாம். அதுக்கெல்லாம் பார்த்து ஒன்லி ஒரு சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசுகிறதுக்கு 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு மணிக்கணக்காக உட்காந்துருப்பாங்க. ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன். நம்ம சாதாரணமாக நினைக்கிற அவர் எவ்வளோ பெரிய தேவன். அந்த மகிமை திறந்து தானே மனுஷனை வந்தார். அப்போ அவரை சந்திக்கணுமானா எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம்? இதே மாதிரி சின்ன பிள்ளைகள் கூட பெரியவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கணும். டைம் கொடுத்து காத்திருந்து நம்மளை ஆயத்தப்படுத்தி ஜெபிக்கு காத்திருந்தால் ஆண்டவருடைய அவரை பார்க்க முடியும், அவரை வந்து பேசுகிறத கேட்க முடியும். ஆனால் பெரும்பாலும் நம்ம வந்து அவரை ஆவியில் தரிசிக்க முடியும், அவருடைய சாயலை பார்க்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும். அப்படியே ஒரு குரலை நம்முடைய கேட்க முடியும். காதலை கேட்குமா அவர் குரல் அப்படி கேட்பாங்க? காதலில் இல்லை, நம்முடைய ஆவியில் தான் அவர் பேசுவார். பரிசுத்த ஆவியான ஒரு மூலமாக நம்முடைய ஆவியில் அவர் பேசுவார். இதுதான் ஆண்டவர் நம்மோட பேசுகிற விதம். 90% ஆண்டவர் பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய ஆவியில் பேசுவார். பிசாசு பேசுகிறதுக்கும் ஆண்டவர் பேசுகிறதுக்கும் வித்தியாசம். சாத்தான் பேசுவது பயப்படுத்தும்,
குழப்பத்தை உண்டாக்கும், நம்முடைய தூக்கத்தை கெடுக்கும், ஒரு கலக்கத்தை உண்டாக்கும். ஆண்டவர் பேசுன அன்பாக பேசுவார், பயமுறுத்த மாட்டார், ஆறுதல் படுத்துவார், தைரியப்படுத்துவார். அதான் தேவனுக்கும் பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம். பிசாசை பயமுறுத்தி என்ன பண்ணுவான், நீங்கள் இதை செய்யலைன்னா அவ்வளோதான், நீ இது கொடுக்கலன்னா அவனுக்கு அவ்வளோதான், நீ இதை செஞ்சால் தான் அவனை வாழ வைப்பேன், அது மாதிரிலாம் கேட்க டிமாண்ட் பண்ணும். அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் அடிமையாக்கி வச்சுருக்கிற ஆவி. ஆனால் ஆண்டவர் பேசும்போது அப்படி இல்லை, அவரை எதிர்பார்க்க மாட்டார். நான் உன்னை நேசிக்கிறேன், அன்பாக இருக்க, உன் இருதயத்தை கொண்டு பயப்படாத, நான் உன்னை பரிசுத்தமாக்குறேன், அப்படி தான் பேசுவார். அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ அதில் வந்து மனுஷிக ஆவியும் பேசுகிறோம், நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்ல. அப்போ ஆண்டவர் பேசுகிறாரா, நம்முடைய ஆவி பேசுகிறா, சாத்தான் பே, மூணு குரல் வரும் நமக்குள்ள. ஒன்று வந்து தேவன் பேசுவார், இன்னொன்று நமக்குள்ள ஆண்டவர் ஆவியை தந்திருக்கு, ஆவிக்குரிய மனுஷன், இந்த ஆவியும் பேசும், அப்புறம் பிசாசு பேசுவான். இந்த மூணில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு தெரியணும். ஆண்டவர் பேசுனா வேத வசனத்துக்கு மாறாக பேசவே மாட்டார், வசனத்துக்குள்ளே தான் அவர் நிற்பாரே தவிர. இப்போ வந்து கல்யாணம் பண்ணி 4 வருஷமாக ஒன்றா வாழ்கிறாங்க, திடீர்னு வந்து இது என் சித்தம் இல்லை கல்யாணம், டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு ஆண்டவர் பேசினார்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இது எப்படி, இது கத்தர் பேசுகிற வார்த்தையே இல்லை, இது பிசா ஊழியக்காரன் வந்து சொல்கிறாங்க, கத்தர் சொல்கிறாரு இந்த கல்யாணம் தேவ சித்தம் இல்லை டைவர்ஸ் பண்ணிருன்னு சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பயங்கரம் இல்லை. கத்தர் பேரை சொல்லி போய் சொல்கிற ஊழியக்காரங்க, வசனத்துக்கு மாற இப்படி பே, தேவன் இணைத்துட்டு மனுஷன் எவனும் ஆனால் இவங்க வசனத்துக்கு மாற கத்தர் பேசினார்ன்றா, அப்படி கத்தர் பேச மாட்டார். இதை தான் அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் பேசுகிறாருன்னா வசனத்துக்கு ஒத்து இருக்கணும், வசனத்துக்கு மாற ஆண்டவர் பேசவே மாட்டார். அது அதில் தான் முக்கியமாக ஆண்டவர் பேசுனா சமாதானமாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பாவம் செய்துக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் பேசுனா அது ஆண்டவர் பேச மாட்டார். நம்மளை வந்து பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இருதயத்தை ஆயத்தப்படுத்தி காத்திருக்கும் போது பேசுவார். நம்ம எப்போவுமே வேதவசனம் ஜபம் ஆண்டவரை துதித்து கொண்டு கத்தரோடு நம்முடைய ஃபெலோஷிப் சரியாக இருந்தால், இப்போ செல்ஃபோன் இருக்குது எல்லா இடத்துலையும் எடுக்குமா, டவர் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும், இல்லாட்ட குரல் கரகரன்னு கேட்கும், உடஞ்சி உடஞ்சி கேட்கும், தெளிவாக கேட்கல, என்ன என்ன டவர் சரியில்லை, கனெக்ட் ஆகலை. அப்போ ஆண்டவருக்கும் நமக்குள்ள கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் தேவன் பேசுவது தெளிவாக கேட்கும். நம்ம கனெக்ஷன் சரியில்லாமல் அறகுறையாக இருந்தால் அறகுறையாக கேட்கும், அப்போவே சரியாயிடணும், ஆண்டவர் எங்கே தப்பு நடந்திருக்குது அப்போ என்னை சரிப்படுத்துங்க அப்படின்னு கேட்டணும். இப்போ நான் தினம் காலையில் எழுந்தவுடனே தேவ சமிக்கும்போது தினமும் முதல்ல வேத வசனத்தை தியானிப்பேன், முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆண்டவர் நல்லா துதிக்கும் போது தேவ பிரசன்னம் நமக்குள்ள வருவது தெரியும். அப்போ தேவ பிரசன்னத்தை முழுமையாக உணர முடியலைனாலே ஏதோ சம்திங் ராங், ஆண்டவர் இது துக்கப்படுத்திட்டோமோ, எங்கே தப்பு பண்ணிட்டோமோ உணரும். அப்போ ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கையிட்டு ஆண்டவரே குறைகளை மன்னியும் அப்படி சொல்லும்போது ஆவியானவர் உணர்த்துவார், நீ இந்த இடத்துல பேசுனது தப்பு, இது என்னை துக்கப்படுத்திட்டு, நீ இப்படி நடந்துடக்கூடாது. அப்போ அதை அறிக்கை செய்த உடனே கிளியர் ஆயிரும், அப்போ ஆண்டவருடைய கழிவு சுத்தம் பண்ணிடும். அப்போ அதனால தான் அனுதினமும் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும், இருதயம் சுத்தமாக இருக்குதா, அவர் தான் சுத்தம் பண்ணுவார். அப்போ அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கணும், காத்திருக்கணும். ரெண்டாவதோடைய வசனம், இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். யோவான் 17:17 சொல்கிறாரு, சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும், அவருடைய வசனமே சத்தியம். அப்போ இதை தியானிக்கும் போது இந்த வசனம் நம்முடைய குறைகளை சுட்டி காண்பிக்கும், அதை அறிக்கையிட்டு ஜெபிச்சவுடனே இறுதி சுத்தமாயிடும், அப்போ தேவனோட கனெக்ஷன் வந்துடும். அப்போ ஆண்டவருக்கு நமக்குள்ள கனெக்ஷன் சரியாயிட்டா, இப்போ நீங்கள் செல்ஃபோனில் அமெரிக்காவிலேருந்து சில நேரம் பேசுவீங்க, பக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும், ஏன்னா கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது. அப்போ பேசுனா மணிக்கணக்கோடு பேசலாம், அப்போ நமக்கு வந்து கட்டாகாதனால. அப்போ ஆண்டவருக்கு நமக்குள்ள ஃபெலோஷிப் ஐக்கியம் சரியாக இருந்தால் அவருடைய குரலை கேட்க முடியும், அவருடைய சாயலை பார்க்க முடியும், அவருடைய சித்தத்தை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நம்ம இப்படி பேசி பேசி பழகிட்டால், நீங்கள் முதல் ஆரம்பத்தில் நீங்கள் எனக்கு ஃபோனில் பேசுனா இது யார் நீங்கள் அப்படின்னு கேட்பேன், என்ன பிறகு நான் தானே அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கேட்டு கேட்டு குரல் பழகின பிறகு உங்களுடைய குரலை கேட்டோன்னு தெரிஞ்சிடும், பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். கண்டிப்பாக. அப்போ ஆண்டோரை நம்ம பேசி பழக்கம் அதிகமாயிட்டாலே, இது கத்தர் பேசுகிறாரா சாத்தான் பேசுகிறாரா என் மாம்சத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆண்டவருக்கு நமக்குள்ள பழக்கத்தை வச்சு தான், என்றைக்கே ஒரு நாள் பேசுனா யாருங்க பேசுகிறீங்க அப்படின்னு கேட்போம், தினம் பேசிக்கிட்டே இருந்தால் அப்படி கேட்க மாட்டோம், ஆண்டவர் தான் அப்படின்னு டக்குன்னு தெரிஞ்சிடும்.
ஆமாம், அதே மாதிரி நான் வந்து சில பேர் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட ஆண்டவர் பேசுவார். ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய குரல் கேட்கும். சமையல் பண்ணி கொண்டு இருக்கும்போது சிலருக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். நாங்கள் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிடுவார், மகளேன்னு கூப்பிட்டு பேசுகிறார். எனி டைம் ஆண்டவர் பேசுவார். அதுக்காக ரூமிலே போய் மணிக்கணக்காக காத்திருக்கணும் அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் நம்ம காத்திருந்து ஜெபம் பண்ணி தேவனோடு உள்ள பழக்கத்தை சரியாக்கி கொண்டால் எனி டைம் அவருடைய குரலை கேட்க முடியும். ஆமென், ஆமென், எக்ஸலண்ட். எனக்கு வந்து நான் ரட்சிக்கப்பட்டது 89ல். இந்த மாதிரி ஒரு ஆள் அப்போயே சொல்லி கொடுத்துருந்தா ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். இது நீங்கள் இந்த காட்சி பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் சின்ன ஆலோசனை. 45 வருஷம் தேவனோடு நடந்து அனுபவப்பட்டு இந்த சத்தியங்கள்லாம் வசனத்தோ அடிப்படையில் ஆதாரத்தில் வந்திருக்கு. இதை தயவுசெய்து நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க பிரதர், நீங்கள் நோட் பண்ணி உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் குடும்பத்துக்கு, எந்த செல் குரூப் லீடரு பாஸ்டர்ஸு எல்லாருமே தேவனை நம்ம பார்க்க முடியும், தேவனை நம்ம வந்து அவரோட பேச குரலை கேட்க முடியும், அவர் சாயலை பார்க்க முடியும்னு எல்லாம் திட்டம் தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் எல்லாம் வாஞ்சிக்கணும் தேவனை தரிசிக்கணும்னு. தேங்க்யூ பிரதர். இதுக்கு மேலே அவங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாக்கா அவங்க மறுபடியும் ரட்சிக்கப்படணும். உண்மைதான். இல்லை, ஒரு சிம்பிள் காரியம், நம்ம வந்து எவ்ரி இயர் வந்து எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஒரு மீட்டிங் வைப்போம். சில வருஷத்துக்கு முன்னால் மீட்டிங் நடக்கும்போது ஒரு ஸ்கூலில் படிக்கிற 12th முடித்த ஒரு மகள் வந்து சாட் சொல்கிறான், நான் வந்து இது மாதிரி மார்க் எடுக்கணும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஸ்கூல் ஃபஸ்ட்டு தந்துட்டார், ஃபஸ்ட்டு மார்க்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் எடுக்க உதவி செய்தார். எப்படி அப்படின்னு கேட்டால், நானும் இயேசுவும் சேர்ந்து படித்தோம், சேர்ந்து எக்ஸாம் எழுதணும், அல்லது அந்த வெற்றின்னு சொன்னான். சாட் சொன்னான், முடிச்ச உடனே இந்த மகளை கூட்டுங்க வா, நீயும் இயேசு எப்படி சேர்ந்து படிச்சீங்க, எப்படி எக்ஸாம் எழுதினீங்கன்னு. அங்கே நான் படிக்க உட்காரும்போது தனிமை, யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, பக்கத்தில் சேர் போட்டு, இயேசப்பா நான் உங்களுடைய பிள்ளை, நீங்கள் எனக்கு அப்பா, என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு முதல்ல வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி தான் படிக்க ஆரம்பிப்பேன். அப்படி ஆண்டவரை துதித்து படிக்க ஆரம்பிக்கும் போது என் பக்கத்தில் ஒரு உட்கார்ந்திருப்பதை என்னால் உணர முடியும். தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இதை யாரும் மறுக்க முடியும், அது அனுபவம். அவங்களுக்கு தெரியுது, என் பக்கத்தில் ஒரு உட்கார்ந்து என்னால் உணர முடியும், பார்க்க முடியாது என்னால் உணர முடியும். நான் சில பாடம் கஷ்டமாக இருந்தேன், ஏசப்பா அது கஷ்டமாக இருக்கிறது சொல்லிக் கொடுங்கன்னா, என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறதை நான் உணருவேன், உடனே எனக்கு விளங்கும், புரியும். அது மாதிரி தான் படிப்போம். அப்போ நானும் இயேசும் சேர்ந்து தான் படிப்போம், சேர்ந்து வாழுகிறோம். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் சொன்ன எக்ஸாம் காலுக்குள்ளே யாருமே போக முடியாது, ஆனால் ஏசப்பா வருவதை தடுக்க முடியாது. அவர் சொன்ன ஏசப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படித்தோம், ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸாம் எழுதுவோம்னா நான் போய் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், என் பக்கத்தில் ஒரு கரு தெரியும், நான் படித்ததை எனக்கு ஞாபகப்படுத்துவார், நான் படித்ததை எனக்கு ஞாபகப்படுத்துவார், நான் எழுதிக்கிட்டே இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நானும் இயேசுவை சேர்ந்து படிக்கிறோம், சேர்ந்து வாழ்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேலைக்கு போனாலும் பிஸ்னஸுக்கு போனாலும் இயேசுவும் நானும் சேர்ந்து வாழ்கிறோம் இந்த அனுபவத்துக்குள்ளே எல்லா கிறிஸ்தவங்களும் வரணும். படிக்கிறவங்களும் சரி, வேலை செய்கிறவங்களும், நானும் இயேசுவும், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து காலேஜுக்கு போகிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸுக்கு போகிறோம். இதான் ஆண்டு வாக்கு கொடுத்தார், நம்மள்கிட்ட விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த அனுபவத்தில் வந்துட்டாலே கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி ஒரு இனிமையான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. ஆமாம், இவர் இந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போ தான் சில மாதத்துக்கு முன்னால் இயேசு ருசித்தவங்க, இயேசு பேசுகிற கடவுளுங்க, என்கிட்ட பேசுகிறாருன்றாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டோம், ஒரு வருஷம் கூட ஆகலை, அந்த அம்மா என்கிட்ட பேசுகிறாரு இயேசு, அவர் பேசுகிற கடவுளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனுபவம் தான் கிறிஸ்தவங்களுக்கு தேவை. ஸோ இயேசுவை கண்டிப்பாக பார்க்க முடியும், குரலை கேட்க முடியும். இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த வித ப்ரூஃப் தேவையில்லை. தயவு செய்து இன்னிலேருந்து என்னோட தேடுங்க, தேடுங்க, வாஞ்சிங்க, ஆண்டர் கிருபை கொடுப்பார். எக்ஸலண்ட் ஆன்சர் பிரதர். நான் மாத்திரம் உங்கள் மாதிரி இருந்தனாக்கா எல்லாம் எந்திரிச்சுன்னு கைத்தட்டுவேன். இப்போ நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர் அந்த மாதிரி எனக்கு அனுபவத்தை தாங்க, நான் ஜெபத்தில் வளரணும், நான் உம்மோட உள்ள ஐக்கியத்தில் எப்பவும் உறுதியாக இருக்கணும்னு ஜெபிக்கலாமா? அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடுங்க, வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே, எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். உம்மோடு நெருங்கி வாழ, உம்மோட பழக, உம்மோடு கூட எப்பொழுதும் இணைந்து வாழுகிற அனுபவத்தை எனக்கு தாரும். இப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக
ஜெபிக்கிறேன். சகோதர சகோதரிகள் வயதான தாய் தகப்பன்மாருக்காக ஜெபிக்கிறேன். ஊழியர்கள் ஊழியக்காரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இயேசுவோடு இணைந்து வாழ்கிற அனுபவத்தை தாரும். எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் இயேசுவோடு இணைந்து நடக்கிற வாழ்கிற உன்னத அனுபவத்தை தாரும். ஜெபத்திலே புதிய அனுபவங்களை தாரும். விசுவாசத்தை பலப்படுத்தின் அதிகமாக ஜெபிக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi district, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.